சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட பவுண்டர் மிஸ்டர் சைரஸ் புனாவாலா இந்தியாவோட ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சனா கருதப்படுறவர். ஆனா உங்களுக்கு தெரியுமா இவரோட கம்பெனியோட தொடக்கம் எப்படி இருந்துச்சுன்னு? இவர் கம்பெனியோட தொடக்கம் ஆரம்பிச்சது குதிரையோட கொட்டாயில இருந்து. அப்ப சைரஸ் புனாவாலா ஏகப்பட்ட குதிரைங்க வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த காலத்துல உருவாக்கின ஏகப்பட்ட வேக்சின்ஸ் பாத்தீங்கன்னா குதிரையோட சீரம்ல இருந்து தான் ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அட் த டைம் ரொம்பவே காஸ்ட்லியாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சைரஸ் புனாவாலா யோசிச்சாரு, நான் ஏன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இதே பொருட்களை ரொம்பவே கம்மி விலையில விற்க கூடாதுன்னு. இப்படி யோசிச்சு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்க வேக்சின்ஸ் மத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணா ரொம்பவே கம்மியான விலையில சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வேலையில ஆப்வியஸ்லி இவருக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் கிடைச்சது. இந்த வேலை ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் இவர் இவரோட கம்பெனியை அவரோட பையன் ஆதர் புனாவாலா கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அண்ட் இந்த பிசினஸ் அவரோட பையன் கடையில ஒப்படைச்ச உடனே இவர் நிறைய புது டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த கம்பெனியை பல மடங்கா வளர்ச்சி வர வச்சிட்டாரு. ஏன்னா இவருக்கு இனி காலகட்டத்துல எப்படி ஒரு பிசினஸ் க்ரோ பண்ணணும் அப்படின்றத பத்தி ரொம்பவே நல்ல நாலேஜ் இருந்துச்சு. அண்ட் இதுதான் அவரோட சக்சஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமும் கூட. இந்த மெயின் காரணத்தினாலதான் இந்த கம்பெனி இவ்வளவு பழசா இருந்தோ இணைய காலகட்டத்திலேயே ரொம்ப அபாரமான வளர்ச்சி இதுல தெரியப்படுது. இங்க பாருங்க, முன்னாடி காலத்திலயோ இணைய காலகட்டத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. முன்னாடி காலகட்டத்துல நம்மளோட வேலையை ரொம்ப சுலபமாக்க அதை இன்னும் பெருசா குரோத் வர வைக்கிறதுக்கான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்ப கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நியூ ஜெனரேஷன் கிட்ட இது எல்லாமே இருக்கு. சோ இதனால பழைய ஜெனரேஷன் அண்ட் புது ஜெனரேஷன் இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிற விதமே பாத்தீங்கன்னா முழுசா மாறிடுச்சு. முன்னாடி காலத்துல யாரா ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமான காசு வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க இஷ்டப்பட்டாங்கன்னா அதை அடைய அவங்க பல வருஷங்க படிக்க வேண்டியதா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல டிகிரி வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு நல்ல ஹை சாலரி வேலையில ஜாயின் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அப்பதான் அவங்களோட கனவை அவங்க அடைய முடிஞ்சது. ஆனா அதே நம்ம இணைய காலகட்டத்துல பாத்தோம்னா இணைய காலகட்டத்துல ஒரு சின்ன குழந்தை கூட யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி லட்சக்கணக்கான பணங்க சம்பாதிக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே யூடியூப்ல பல பேரை வந்து பாத்திருப்பீங்க. சோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் ஏன் வந்தது? ஏன்னா முன்னாடி அண்ட் இனி இருக்கிற கான்செப்ட்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்துருச்சு. இந்த காரணத்தினால நியூ ஜெனரேஷனோட மைண்ட் செட் அண்ட் அவங்க யோசிக்கிற விதமே சுத்தமா மாறிடுச்சு. ஈவன் இவங்க ரெண்டு பேரோட வேலை செய்யற விதமும் ரிஸ்க் எடுக்கிற விதமும் கூட மாறிடுச்சு. நீங்களா முன்னாடி காலகட்டத்துல இந்த மாதிரி வந்து ஆட்கள் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அட பணக்காரன் ஆகுறது ஒன்னும் எல்லாராலையும் ஆக முடியாதுப்பா, நம்ம இப்ப எப்படி இருக்குமோ இதுவே சரிதான். ஆனா இன்னும் ஜெனரேஷன்ல இருக்கிற மக்கள் அவங்களோட மனசுல இந்த மாதிரியான எண்ணங்களே வர விடுறது இல்ல. அவங்க எவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்களோ எப்பவுமே இந்த காசை இன்னும் எப்படி நான் பெருசாக்கணும் அதிகமாக்கணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. சோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இயர் 1990ல பார்த்தோம்னா உலகம் முழுவதும் மொத்தம் வெறும் 99 பில்லியனர்ஸ் தான் இருந்தாங்க. அதே வருஷம் 2022ல பார்த்தோம்னா மொத்தம் 2755 பில்லியனர்ஸ் இருக்காங்க. காய்ஸ், நான் இங்க பில்லியனர்ஸ் பத்தி பேசுறேன், மில்லியனர்ஸ் கிடையாது. ஏன்னா மில்லியனர்ஸோட கணக்கே இல்ல. சோ இங்க கேள்வி வருது என்னன்னா, அப்படி என்ன மாதிரியான சேஞ்சஸ் இந்த ஜெனரேஷன் இவ்வளவு மாத்தி வச்சிருக்கு? ஓல்ட் அண்ட் நியூ ஜெனரேஷனுக்குள்ள இவ்வளவு வித்தியாசத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அதன் கூடவே ரெண்டு ஜெனரேஷன் இருக்கிற மக்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம முழுசா பார்க்க போறோம். சோ லெட்ஸ் பிகின். நம்பர் 1, New rich love to talk about money, but old rich rarely mention it. நீங்க எப்பனா ஒரு பழைய படத்தை வந்து பாக்குறப்போ நீங்க இந்த விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. மேக்ஸிமம் பழைய படத்துல வர்ற வில்லன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பணக்காரரா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே தப்பான விஷயத்துக்கு அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான மூவிஸ வந்து நம்ம பாக்குறப்போ நம்மளுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் தோணும்னா, ப்ரோ உலகத்துல நடக்கிற எல்லா கெட்ட விஷயத்துக்கான முக்கியமான காரணமும் பாத்தீங்கன்னா காசு தான். இந்த காசு எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரியான எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இணைய காலகட்டத்திலயும் நிறைய பேருக்குள்ள இருக்கு. விஷயம் இனி ஜெனரேஷன் இருக்கிற மக்களுக்குள்ள பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற 90% கஷ்டங்க நம்ம காசால சரிப்படுத்திடலான்னு. சோ காசு சம்பாதிக்கிறது இணை காலகட்டத்துல ரொம்பவே முக்கியம். அதன் கூடவே இணை காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு பல விதங்கள் இருக்கு. சோ நம்ம ஜெனரேஷன் மக்கள் இந்த மாதிரியான பல விஷயத்துங்களை நம்ம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் இந்த மாதிரி பண்றதுனால எதனா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கரியரும் செட் ஆயிருது. அண்ட் இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ் நம்ம ஓல்ட் ஜெனரேஷன் அண்ட் நியூ ஜெனரேஷனுக்குள்ள பாக்குறது என்னன்னா, ஓல்ட் ஜெனரேஷன் மக்கள் அவங்க பணக்கார ஆகுற விதம் அந்த டெக்னிக்ஸ் வந்து யார் கூடவும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படி நான் வந்து என்னோட சீக்ரெட் வந்து இவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னா அவங்க என்னோட முன்னாடி முன்னேறி போயிடுவாங்க அப்படின்னு தோணும். அதுவே நியூ ஜெனரேஷன் மக்கள், அதாவது புதுசா பணக்காரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களா அவங்களோட ஐடியாஸ் வந்து ஷேர் பண்றதுக்காக ஹெசிடேட் பண்றதே இல்ல. ஈவன் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க பணக்கார ஆகுற அந்த டெக்னிக்ஸ் வந்து ஒரு புக்காவே பப்ளிஷ் பண்ணி இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அதை வச்சு. சோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு ஜெனரேஷன் நடுவில் இருக்கிற மக்கள் அவங்க யோசிக்கிற விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஜெனரேஷன் மக்கள் அவங்க காசை பத்தி வாய் திறந்து பேசுறது இல்ல. அதுவே நியூ ஜெனரேஷன் மக்கள் இந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா அவங்க எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போறாங்க. நம்ம அடுத்த பாயிண்ட்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் குக்கு எஃப்எம்க்கு. குக்கு எஃப்எம் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஆடியோ சம்மரி பிரசன்டிங் பிளாட்ஃபார்ம். இதுல 10,000+ ஹவர்ஸ் ஆஃப் கண்டென்ட் அவைலபிளா இருக்கு. ஒரு நாளைக்கு ₹1 கீழே காசு கொடுத்து நீங்க புக் சம்மரிஸ் கேட்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, எஸ் குக்கு எஃப்எம்ல அது முடியும். இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி மார்க்கெட்ல இருக்கிற எந்த புக்ஸ் வேணும்னாலும் உங்க மதர் டங்ல கேட்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜஸ்லயும் அவைலபிளா இருக்கு.
டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்போட லிங்க் இருக்கு. இது கூட பாலாஜிஸ் 50 இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் 250 மெம்பர்ஸ்க்கு 399 ரூபீஸ் மதிப்புள்ள 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 50% டிஸ்கவுண்ட் ஆகி 199 ரூபீஸ்க்கு கிடைக்கும். வாழ்க்கையில எல்லாருக்கும் காசு சம்பாதிக்கணும், காசு சேர்க்கணும்னு ஆசை. ஆனா இதே விஷயத்தை யாருக்கும் கட்டுப்படாம சுதந்திரமா செய்ய முடிஞ்சா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அதுக்கு தான் தி சிம்பிள் பாத் டு வெல்த் இந்த புக்க நான் குக்கு எஃப்எம்ல சஜஸ்ட் பண்றேன். இதுல எப்படி ஒரு மனிதர் வந்து காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற வழியை வந்து ரொம்பவே சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருப்பாங்க. சோ நீங்களும் உங்களோட லைஃப்ல மிடில் கிளாஸ்ல இருந்து அடுத்து படிக்க போறோம் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை நீங்க கேளுங்க. இந்த புக் வந்து குக்கு எஃப்எம்ல ஆடியோ சம்மரியா தமிழ்லயே இருக்கு. ஒரு புக்கோட காஸ்ட் 300-500 ரூபீஸ் இருக்கும்போது பட் 199 ரூபீஸ்க்கு நம்ம பல புக்ஸ் வந்து லிசன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா அது டெஃபினெட்லி வர்த்ல. சோ கிராப் தி ஆஃபர் அண்ட் லெட்ஸ் கெட் பேக் இன்டு தி கண்டென்ட். நம்பர் 2, நியூ ரிச் இஸ் ஓபன் டு எவ்ரிவன் அண்ட் ஓல்ட் ரிச் இஸ் க்ளோஸ்ட் ஆஃப். ரெண்டாவது பெரிய டிஃபரன்ஸ் நியூ ரிச் அண்ட் ஓல்ட் ரிச் நடுவுல பார்க்க கிடைக்கிறது என்னன்னா அதுதான் அவங்களோட கிளாஸ் சிஸ்டம். கிளாஸ் சிஸ்டமே நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா நீங்களே பாத்திருப்பீங்க. முன்னாடி காலகட்டத்துல பணக்காரர் இருக்கிற மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க மிடில் கிளாஸ் ஏழையான மக்கள் கூட எல்லாம் அதிகமான பழக்கமே வச்சுக்கிறது கிடையாது. அப்படியே அவங்களுக்கு மக்கள் கூட வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அப்போ அவங்கள ரொம்பவே பெருசாவும் மத்தவங்கள ரொம்பவே மட்டமாவும் தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அப்படி நான் வந்து சமுதாயத்துல இந்த மாதிரியான மக்கள் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தனா இதனால என்னோட இமேஜ் ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதே நியூ ரிச் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க அதிகமான நேரத்தை காமனான பீப்புள் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண விஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ அவங்க புது புது இடத்துக்கெல்லாம் போய் பாக்குறாங்க மக்களை, அண்ட் நார்மல் பீப்புள் கூட இன்டராக்ட் பண்றாங்க. அவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காமன் பீப்புள் அவங்களோட லைஃப்ல என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே நல்லா தெரியும். அப்படி மக்களோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் எடுத்துட்டு வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா இது அவங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த காலகட்டத்தில் நீங்க இப்படியும் பாத்திருப்பீங்க, ஏகப்பட்ட கம்பெனிஸ் என்ன மாதிரியான ஆட்களை வந்து சூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன் டிகிரி பேசிஸ்ல இல்ல ஸ்கில் பேசிஸ்ல வந்து ஜாப் ஆஃபர் பண்றாங்க. சோ இந்த காரணத்தினால தான் இன்னைய காலகட்டத்தில் இருக்கிற நியூ ரிச் பீப்பிள் ஓல்ட் ரிச் பீப்பிளோட கம்பாரிசனுக்கு பார்த்தா ரொம்பவே நல்ல ரிலையபிளான டீம் வந்து ஃபார்ம் பண்ண முடியுது. இதனால அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அண்ட் இதன் கூட மத்தவங்களுக்கும். நம்பர் 3, ஓல்ட் ரிச் ஆல்வேஸ் கோ வித் தி ரூல்ஸ் அண்ட் நியூ ரிச் டோன்ட் கேர் அபௌட் இட். சோ ஓல்ட் ரிச் அண்ட் நியூ ரிச் குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் இப்போ நான் என்ன சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா, இப்போ வர டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் ஆல வருது. ஏன்னா ஓல்ட் ரிச் கேட்டகரியில எவ்வளவு மக்கள் வராங்களோ எல்லாருமே அதிகமான மக்கள் 40 இயர்ஸ் இல்ல அதை விட ரொம்ப அதிகமான வயசால தான் இருக்காங்க. அதுவே கினி ஜெனரேஷன்ல இருக்கிற நியூ ரிச் பீப்பிள் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், வெறும் 18 இருந்து 30 வயசுலயே அவங்க அடைஞ்சிடுறாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளவும் ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருது. சோ ஓல்ட் ரிச் மக்கள் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எதனா ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்காக அதை ஒரு ப்ராப்பரான வழியில தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. சோ தட் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே ப்ரொஃபஷனலா தெரியணும், மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு. சோ எதனா ஒரு புது பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான காசை வந்து சேர்க்கிறாங்க. அதன் பிறகு தான் எல்லாமே டீம் ஃபார்ம் பண்ணி அந்த காசை வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே இனி ஜெனரேஷன் இருக்கிற மக்களுக்கு வந்து இவ்வளவு பேஷன்ஸ் கிடையாது. அவங்க எப்பவுமே எப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி கம்மி நேரத்திலேயே கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்லயே நம்ம நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு. சோ தட் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸ் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்னு. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க எல்லா விதத்திலயும் எல்லா பிளாட்ஃபார்ம்ல இருந்து அதுக்கான நாலேஜ் வந்து கேதர் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஆசையிலேயே பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையும் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி எண்ணத்தோட ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டா ரொம்ப பெரிய சக்சஸ் ஆன ஒரு பர்சன் தான் ப்ரொஃபுல் பில்லோரே. இவர் உங்கள சில பேர் எம்பிஏ சாய்வாலா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வெறும் 8000 ரூபாயோட அவரோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு அவர் கம்பெனியோட டர்ன் ஓவர் கோடி கணக்குல வருது. இவர் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் அவங்களோட கம்பெனியை ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட கஷ்டமான முயற்சியாலேயே அதை ரொம்ப பெருசா வளர வச்சிருக்காங்க. சோ இதுதான் நியூ ரிச் பீப்பிளோட சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். சோ இப்போ சொல்ல போற பாயிண்ட் வந்து இது நியூ ரிச் பீப்பிள்குள்ள இருக்கிற பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான்றத நீங்களே டிசைட் பண்ணுங்க. நம்பர் 4, நியூ ரிச் இன்வெஸ்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் பட் ஓல்ட் ரிச் இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளோட மக்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் ரொம்பவே சீக்கிரமாவே அடையணும் நம்ம இஷ்டப்படுவோம். ஏன்னா எல்லாராலையும் அவங்களோட இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் தடுக்க முடியுமா இருந்து, இது அவங்களோட பிசினஸ் சக்சஸ் இருந்தாலும் சரி இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும் சரி. இதே நம்ம ஓல்ட் ஏஜ் பீப்பிள் பத்தி நம்ம பேசினோம்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். எவ்வளவு காலத்துக்கு அவங்க அவங்களோட காசை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அவ்வளவு நாட்களுக்கு அவங்களுக்கு காம்பவுண்ட் எஃபெக்டோட பலன் கிடைக்கும். அண்ட் அவங்களோட காசு வளர்ந்து வளர்ந்து ரொம்ப பெரிய அமௌண்டா கடைசியில சேர்ந்துரும். பட் நியூ ரிச் பீப்பிள் இந்த விஷயத்த ரொம்ப அதிகமா அக்செப்ட் பண்றது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாவே அவங்க கிட்ட இருக்கிற காசை இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. சோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இனி ஜெனரேஷன்ல இருக்கிற மக்கள் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதிலா டிரேடிங் வந்து சூஸ் பண்றாங்க. சோ இதுதான் சம் ஆஃப் த மெயின் டிஃபரன்ஸ் நியூ ரிச் அண்ட் ஓல்ட் ரிச் பீப்பிள் கூட நம்ம இன்னைக்கு பாக்குறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த
வீடியோக்கள் லைக் பண்ணுங்க. அண்ட் இதன் கூடவே இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸ் பாக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.